हेलो फ्रेंड्स, वेलकम टू केएमएसके चैनल। इनकी नम चैनल पीनट बटर केक एप्डी पड़ेद पाकपो। इत रोम ईसान रेसिपी, रोम हेल्दी रेसिपियम कूड़ा। इतना रेसिपी नम्बर मैदा, एग, वाइट सुगर, बेकिंग पाउडर, अप्रम बेकिंग सोडा यूस पड़पोद। नम्बर नम्बर चेनल नेक रेसिपी ट्राई पड़ो लिंक में ना डिस्क्रिप्शन बॉक्स तरह। अद मटम नम्बर तनिया प्ले लिस्ट क्रियेट पड़ोन प्ले लिस्ट को चेक पाँ। वीडियो को मना नम चल सब्सक्रेबा सब्सक्रेबा पक बन क्लिक पाको अगर वीडियो उड़े नोटिफिकेशन वो वाँ वीडियो को रेसिपी पड़े रे स्लाइस बटर நீங்க வந்து மெல்ட் பண்ணி கூல் பண்ண பட்டர் வெச்சிருந்தீங்கனா அது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். 1 கப் நாட்டு சக்கரை, அப்புறமா 1/2 கப் பீனட் பட்டர். பீனட் பட்டர் வீட்லயே எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். வேணும்ன்றவங்க அத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணிடலாம். இப்போ இத நல்லா mix பண்ணியாச்சு. இது கூட curd ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் போல curd ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க egg சாப்பிடுவீங்கனா 1 egg இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடலாம். இதனெல்லாம் இந்த மாதிரி mix பண்ணிட்டோம்னா இது கூட கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ரொம்ப அவசியம் இல்லை, நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் எக் ஆட் பண்ணுறதா இருந்தால் கம்பல்சரி நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டையோட ரா ஸ்மெல் தெரியாது. இப்போ இது கூட 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நம்ம கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், மைதா மாவும் யூஸ் பண்ணலாம். நான் ஹெல்தியா இருக்கணும்ன்றதுக்காக கோதுமை மாவு யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இத ஒரு ஸ்பாட்சுலா வச்சு நல்லா mix பண்ணிடலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல mix பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி mix பண்ணிக்க போறோம். பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க. பால் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கனா அந்த பேட்டர் அதோட கன்சிஸ்டன்ஸ்க்கு வராது. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி தேவையான அளவு வரைக்கும் mix பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்ஸ். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு இருக்கட்டும். இப்போ நான் இது கூட ஒரு 1/2 கப் போல சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டி குட்டியாக கட் பண்ண சாக்லேட் பார்ஸ் இல்லைனா ட்ரை நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா mix பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்டரை ஒரு கேக் டின்க்கு மாற்றிடலாம்.
நான் கேக் டின்ல ஒரு பட்டர் பேப்பர் வச்சிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் பேட்டரை மாற்றிடலாம். மாற்றிட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏதாவது பபுள்ஸ் இருந்ததுன்னா அது செட்டில் ஆகும். நம்ம இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் குக்கரில் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம பேக்கிங் யூஸ் பண்ணுற ஒரு லேயர் சால்ட் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் டின் இதில் வச்சிடலாம். இது இப்படியே கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு இருக்கட்டும். 30 மினிட்ஸ் கழித்து கேக் நல்லா பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இப்போ ஒரு பிளேட் வச்சுருக்கேன். பாருங்கள், கேக்கில் அப்படியே அந்த ஓரெல்லாம் அதுவே தானாக வந்திருக்கும் வெளில. இப்போ பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, பட்டர் பேப்பர் வச்சுருந்தாலும் நம்ம கத்தியை வச்சு அந்த குத்தெல்லாம் வேணாம், ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், டின்லேயுமே எங்கேயுமே ஒட்டவே இல்லை, க்ளீனாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாமே கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.